அப்பப்பப்பா, இந்த வெயில் காலத்துல ஏசி ஃபேன் இல்லாம வீட்டுல இருக்கவே முடியாது போல. உங்களே யார் இருக்க சொன்னா வெளியே ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. ஏமா, நான் அதுக்கு சொல்லல, கரண்ட் பில் அதிகமாயிட்டே போகுதுல, அதுக்கு சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு இனி வேணும்னா இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்ணாம கையிலேயே துணி துவையன், கரண்ட் பில் கம்மி ஆகும்ல. நீங்க வேணா டிவி ஃபேன் எல்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம இருங்க. ஃபேன் யூஸ் பண்ணாமலாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா, அவ்வளவு வெக்கையா இருக்கு. அப்புறம் டிவி ஒன்னு நான் பாக்கல, உன் தம்பி தான் இந்த வட்டமாவது ஆர்சிபி கப் அடிச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஐபிஎல் மேட்சை வீடியோ வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பத்தா குறைக்கு ஹைலைட்ஸையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட சொல்லு. அப்பா, இப்போ எதுக்கு என்ன இருக்கிறீங்க? அம்மா கூப்பிட்டா? ஏய், அவளை கூப்பிட்டாரா? அவள் வந்தால் ரொம்ப புலம்பி தள்ளிடுவா. இந்த கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு வழியே இல்லையா? ஏன் இல்லை? பக்கத்து வீட்டு காளி அங்கிள் ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் எல்லாமே யூஸ் பண்ணுறாரு, ஆனால் ஒரு ரூபா கூட கரண்ட் பில்லு கட்டுறது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஏதோ கவர்மெண்ட் ஸ்கீமா 300 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீயாக தராங்க, அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கீம்லேயே பேங்க்கில் காசு வேற ஏற்றி விட்றாங்களாம். எது, ஏசி யூஸ் பண்ணி ஒரு ரூபா கூட கரண்ட் பில் கட்டுறது இல்லையா? அப்படி வீட்டில் என்ன தான் பண்ணியிருப்பான்? ஒருவேளை எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணாலும் கம்மியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மீட்டர் பெட்டியில் எது மாற்றி வச்சுட்டுப்பானோ? பா, அப்படிலாம் கவர்மெண்ட்டை ஏமாற்ற முடியாது. ஒரு நிமிஷம், ஏ, ஈவி பில் நாம தானே கவர்மெண்ட்டுக்கு கட்டுவோம், கவர்மெண்ட் நமக்கு காசு தருவாங்களா? அப்பா, இவன் அடுத்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ, உனக்கு என்ன நாட்டு நடப்பு தெரியலன்னு சொல்லு, அதை விட்டு என்னை கலாய்க்காத. டேய், சண்டை போடாங்க, என்ன விஷயம் சொல்லு. அப்பா, அவள் சொல்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, நான் அங்கிள்கிட்ட கேட்டேன், வெறும் 20,000 ரூபா தான் செலவு பண்ணாராம். அந்த காசையும் கவர்மெண்ட் திரும்ப அவருக்கே கொடுத்துட்டாங்க. இப்போ மனுஷன் ஜாலியாக ஓசியில் ஏசி காத்து வாங்கிட்டு இருக்காப்ல. ஏய், சும்மா பெருசாக பேசிட்டு இருக்காத, அவர் வீட்டில் சோலார் வச்சிருக்காரு, அவ்வளோதானா? சோலார் வச்சிருக்கானா? ஏப்பா, அதெல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய செலவாகுமே, எப்படி 20,000 ரூபா வச்சான்? அப்பா, அதெல்லாம் தருவாங்கப்பா, இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீமு. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் பேனல் வாங்குறதுக்கு பேங்க்கில் கம்மி வட்டியில் லோன் வேற தராங்களாம். அப்புறம் அங்கிள்கிட்ட கேட்டேன், அவர் நான் இதுக்கு வந்து 1 ரூபா கூட செலவு பண்ணல, நான் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி தான் போட்டேன், அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் கொடுக்குற காசை வச்சு அந்த லோனையும் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளும் பில்லு கட்ட தேவையில்லை, கவர்மெண்ட்டும் நம்ம காசு தராங்களாம். காசு தராங்க தராங்கன்னு சொல்கிற, எவ்வளோ தராங்கன்னு சொல்லவே இல்லையே. சொல்கிறேன், நல்லா காது கொடுத்து கேளு. இப்போ நம்ம வந்து ஈபிக்கு எவ்வளோ காசு கட்டுறோமோ அதே அளவு தான் நமக்கும் தராங்க. இப்போ பார்த்தா நம்ம ஒரு யூனிட்டுக்கு ஒரு 5 ரூபா கட்டுறோம்னா அதே 5 ரூபா நமக்கு தராங்க. இதே மாதிரி இந்த சோலார் பேனல் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம வீட்டுக்கு எவ்வளோ அளவுக்கு வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அதுக்கு எவ்வளோ மானியம் தராங்க, இதெல்லாமே நம்மளே செக் பண்ணிக்கலாம். இப்போ நாமளே செக் பண்ணிக்கலாமா? அப்போ நம்ம வீட்டு மாடியில் அந்த சோலார் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், என்ன பண்ணணும் செக் பண்ணி சொல்லுப்பா. பேங்க்ல லோன் வாங்கி அதை வச்சுட்ருவோம். அப்பா, என்ன என்ன உங்கள் பொண்ணு வரும்னு நினச்சிங்களா? அதெல்லாம் காளி அங்கிள் சொல்லலையே கரெக்டாக கணக்கு போட்டு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் உங்கள் பொண்ணுக்கு பதில் சொல்லிட்டு வரேன். கவர்மெண்ட்ல எவ்வளோ காசு தருவாங்கன்னு கேட்டேன். நம்ம வீட்டில் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் சோலார் பண்ணும், அதாவது கிலோவாட்ல பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு எவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்கிறேன் கேளு. இப்போ ஒரு வீட்டில் 150 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து 1 கிலோவாட் பேனல் போட்டால் போதும். அப்படி 1 கிலோவாட் பேனல் போட்டால் அவங்களுக்கு மாதம் 360 ரூபா லாபம் கிடைக்கும். இப்போ வந்து அவங்க ஒரு 150 யூனிட்லேருந்து 300 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் பேனல் போடணும். இந்த 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டால் நமக்கு வந்து மாதம் ஒரு 750 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு 300 யூனிட்டுக்கு மேலே அவங்களுக்கு கரண்ட் யூஸ் ஆகுது அப்படின்னா அவங்க 3 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை அவங்க வீட்டில் வந்து 300 யூனிட்டுக்கு மேலே கரண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 3 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் சோலார் போட்டுக்கலாம். அந்த மாதிரி 3 கிலோவாட் சோலார் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1,190 ரூபா வரைக்கும் மாச லாபம் கிடைக்கும். இந்த ஸ்கீம் படி 10 கிலோவாட்டுக்கு மேலே போட்டால் மானியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறத பார்த்தா வீட்டில் சோலார் வாங்கி மாட்டிடுவோ போலையே. பின்ன அதுக்கு தான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அப்பா, இப்போ நான் மேலே சொன்னேன்ல யூனிட்டு, அந்த யூனிட்டை வச்சு கிலோவாட்டில் நம்ம சோலார் பேனல் வாங்குற மாதிரி இருக்கும். அதோட பரப்பு இதெல்லாமே கிலோவாட்டில் தான் சொல்லுவாங்க. அதை வச்சு நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், அதையும் கேளுங்க. இப்போ ஒரு வீட்டில் 1 கிலோவாட் சோலார் பேனல் போடுறாங்கன்னா 50,000 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் மானியமாக அதுக்கு 30,000 ரூபா தராங்க, நம்ம ஒரு 20,000 ரூபா கை காசு போட்டால் போதும். இதே 2 கிலோவாட்னா 1,00,000 ரூபா ப்ரைஸு, அதுக்கு வந்து கவர்மெண்ட் மானியமாக 60,000 ரூபா தராங்க, நம்ம கை காசு ஒரு 40,000 ரூபா போட்டால் போதும். இதே 3 கிலோவாட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1,44,999 ரூபா அப்படின்னு சொல்லி ரேட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் மானியமாக 78,000 ரூபா தராங்க, அதுக்கு நம்ம கை காசு வந்து 66,999 ரூபா போட்டால் போதும். இதே மாதிரி தான் 3 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் 78,000 ரூபா வரைக்கும் தான் மானியம் தராங்க. அந்த 10 கிலோவாட்டுக்கு மேலே நான் மேலே சொன்ன மாதிரி மானியம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் மாதம் 150 யூனிட்லேருந்து 300 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு 2 கிலோவாட் வரைக்கும் சோலார் பேனல் போட்டால் போதும்ப்பா. அதெல்லாம் சரி, மானியம் எப்போ தருவாங்க எப்படி தருவாங்க? ஏன்னா அந்த கேஸுக்கு கொடுக்குற மானியமே ஒழுங்காக கொடுக்குறது இல்லை, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் கரெக்டாக தந்துருவாங்களாங்க்கா. அப்புறம் இந்த சோலார் பேனல் போடும்போதே நம்ம மொத்த அமௌண்ட்டையும் அவங்களுக்கு கொடுத்துருணுமா, அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே நமக்கு மானியம் ஏறிடும். பா, ஒரு நிமிஷம், நீ சொல்கிற மாதிரி வீட்டில் சோலார் பேனல் வாங்கி போகிறோன்னு வச்சுக்கோ, காலையில் வெயில் அடிக்கும், அதனால் கரண்ட் கிடைக்கும். நைட் டைமில் என்ன பண்ணுவோம், இல்லை மழை பெஞ்சா தான் என்ன பண்ணுவோம், அப்படி பார்த்தா ஒரு பேட்டரியில் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கேற காசு தருவா? அக்கா, இதுக்கெல்லாம் பேட்டரிலாம் ஒன்றும் வைக்க தேவையில்லை.
ஏன்னா சோலார் கரண்ட் நம்ம யூஸ் பண்ணால் தானே நம்ம டைரெக்டாக அதை கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணிடுவோம். அவங்க கொடுக்குற அந்த 300 யூனிட் ஃப்ரீ இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கரண்ட் பில்லும் கட்ட தேவையில்ல, சோலார் கரண்ட்டுக்கு அவங்களும் காசு தருவாங்கல்ல. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே நம்ம வீட்டில் சோலார் பேனல் வச்சாலும் அதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து 300 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் கொடுக்குறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்ப இந்த சோலார் பவர்ல இருந்து உற்பத்தி ஆகிற கரண்ட் நாம கவர்மெண்ட் கொடுக்குறோம், அதுக்கு அவங்க நமக்கு காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி கரெக்டா கனெக்ட் பண்ணி நம்ம காசு கொடுப்பாங்க? கரெக்டா கேட்டீங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு சோலார் பேனல் வைக்க வராங்கல்ல, அவங்களே நம்ம வீட்டுக்கு நெட் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டர் வச்சிருவாங்க. அந்த மீட்டர் என்ன பண்ணும், நம்ம எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்றோம், நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கரண்ட் அனுப்புறோம், அது எல்லாமே கரெக்டா கணக்கு பண்ணி கரெக்டா அதை பார்த்து தான் நமக்கு காசு போட்டு விடுறாங்க. நீ சொல்றது சரியா தான் படுது. சரிப்பா, அந்த சோலார் பவர் வைக்கிறது யாருன்னு சொல்லுப்பா, அவங்களை பார்த்து ஏற்பாடு பண்ணி விட்டலாம்ப்பா. இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படி அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இபி பில் இருக்குல்ல, நம்ம இபி பில்லு, அது மட்டும் இல்லாமல் இபியில் நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போமே, அந்த ஃபோனு இதை ரெண்டும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் சென்டரோ அல்லது இசேவை மையத்திலே போய் கொடுத்தோம்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நான் வீட்டிலே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அது என்னென்னு சொல்கிறேன், அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அது என்ன வெப்சைட்னா PM Suryakar GOV.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா அப்ளை ஃபார் ரூப் டாப் சோலார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா அவங்களே அப்ளை பண்ணுறதுக்கு 6 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போதே சோலார் பேனல் செட் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அவங்களோட டீட்டெயில்ஸும் காட்டும், நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் யாரு காட்டுதோ அப்படின்னு சொல்லி அவங்களையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா போதும். அப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கவர்மெண்ட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு இப்போ செட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து வெண்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெண்டாருக்கு டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அவங்கள்ட்ட என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம வீட்டில் செட் பண்ணி வச்சிட்டோம்னா செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கவர்மெண்ட்டில் விசிட் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மானியத்துக்கும் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அப்ரூவல் கொடுத்து 1 மாதத்துக்குள்ளே மானியமும் ஏறிடும். அப்புறம் நான் பேங்க்கில் லோன்லாம் தராங்கன்னு சொன்னேன்ல, அந்த லோனை பற்றியும் அதுக்கு எவ்வளோ லோனு தராங்க, எந்த பேங்க்கில் தராங்க, எவ்வளோ வட்டியில் தராங்க, நம்ம எத்தனை வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும், எல்லா டீடைல்ஸும் இந்த வெப்சைட்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ, பேங்க் டீடைல்ஸ்லாம் குடுக்குறாங்களா? அப்படி என்ன திட்டம் அது? அங்கிள் ஏதோ ஒரு பேர் சொன்னா இருக்கா? PM சூரியகர் மஃப்ட் பிஜிலி யோஜனா சொன்னாரு. பிஜிலி யோஜனாவா? ஆமா. ஏப்பா, இப்படி எல்லா திட்டத்துக்கும் ஹிந்திலயே பேர் வச்சா நாங்களே எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? பா, 20 நிமிஷம். பிஜிலினா என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அக்கா, பிஜிலினா என்னன்னா மின்சாரம்னு அர்த்தமா. சரிடா, நம்ம வீட்லயே ஒரு 150-300 யூனிட் தான் யூஸ் பண்றோம், 2 கிலோவாட் வச்சா போதுங்கிற, ஆனா 1 லட்சம் ரூபா ஆகும் சொல்றியே, காசு இல்லையே. இப்ப நீ சொன்ன மாதிரி பேங்க்ல லோன் வாங்கியாவது இந்த சோலார் பேனல் வச்சு விட்டுருவோம். சரியா? வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி இந்த திட்டத்துல அப்ளை பண்ணோம்னா சொந்த வீடு இருக்கணுமா, சொந்தமா இபி கனெக்ஷன் இருக்கணுமா? அப்பா, அப்போ அது நமக்கு இல்லப்பா. ஐயோ, வாடகை வீடுங்கிறத மறந்துட்டு இவ்வளவு நேரம் அதை வைக்கணும் இதை வைக்கணும் பேசிட்டு இருக்கேனே, நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு கீழே சோலார் பேனல் உங்கள் வீட்டில் போட்டிருந்தீங்கன்னா அதோட நிறைகுறைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் மானி எல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேனை 12 நம்பர்ல வை. ஐயோ, 12க்கு எங்க போறது, இருக்கிறதே 5 தான்.